ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் தொலைக்காட்சி தொகுப்பாளரை பெண் தொழிலதிபர் கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாதை சேர்ந்த பெண் தொழிலதிபர் போகிரெட்டி திருஷ்ணா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில் செய்து வரும் இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் திருமண பதிவு இணையதளத்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் பிரணவ் சிஸ்லா என்பவரது புகைப்படத்தை பார்த்துள்ளார் தொடர்ந்து அந்த நபருடன் தொடர்பு கொண்டு பேசியும் வந்துள்ளார் ஆனால் அது உண்மையில் பிரணவ் சிஸ்லா இல்லை என்பது சில நாட்களில் போகி ரெட்டி திருஷ்ணாவுக்கு தெரிய வந்துள்ளது சைத்தன்யா ரெட்டி என்ற நபர் அவ்வாறு போலி புகைப்படத்தை வைத்து போகி ரெட்டி திருஷ்ணாவை ஏமாற்றி வந்துள்ளார் இதையடுத்து தொலைக்காட்சி தொகுப்பாளர் பிரணவ் சிஸ்லாவை தொடர்பு கொண்டு நடந்த விவரத்தை போகி ரெட்டி திருஷ்ணா கூறியுள்ளார் அவரும் உடனடியாக இது குறித்து போலீசில் புகார் கொடுத்துள்ளார் ஆனால் போகி ரெட்டி திருஷ்ணா அதோடு நிற்காமல் பிரணவ் சிஸ்லாவிற்கு தொடர்ந்து காதல் தொலை கொடுத்துள்ளார் இதையடுத்து திருஷ்ணாவின் நம்பரை பிரணவ் பிளாக் செய்துள்ளார் இதனால் கோபமடைந்த திருஷ்ணா தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு நபருடன் சேர்ந்து தொலைக்காட்சி தொகுப்பாளரை கடத்த திட்டமிட்டார் இதற்காக அந்த நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் அந்த நபர் மேலும் நான்கு பேரை சேர்த்துக்கொண்டு கொண்டு கடந்த பதினோராம் தேதி பிரணவ் சிஸ்லாவை கடத்தியுள்ளார் அவர்கள் பிரணவ் சிஸ்லாவை பெண் தொழிலதிபர் திருஷ்ணாவின் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தாக்கியுள்ளனர் தொடர்ந்து கிருஷ்ணாவுடன் தொடர்பில் இருப்பதாக பிரணவ் உறுதியளித்த பின்னர் அவரை விடுவித்தனர் தப்பிப்பிழைத்த பிரணவ் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் போலீசார் பெண் தொழிலதிபர் போகிரெட்டி கிருஷ்ணா மற்றும் கடத்தல்காரர்கள் ஐந்து பேரை கைது செய்தனர்